ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கரங்கள் குறுகவில்லை. நாம் வாசிக்கலாம் சங்கீதம் 123 அதிகாரம் 2 வசனத்தை 1-2 வாசிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது இங்க பாடுகிறான், கண்களை ஏறெடுக்கிறேன், வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் என்று சொல்லி. இன்றைக்கு செய்திக்கான நாம் தியானிக்க போகிறதான காரியம் வேலைக்காரரின் கண்கள். அங்கே 2 காரியங்களை அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். வேலைக்காரரின் கண்களும் எஜமானின் கரங்களையும் குறித்து, எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் என்று சொல்லி. இங்கே வேலைக்காரரின் கண்கள் நம்மையும் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும் என்று சொல்லி தேவனை பார்த்து, எஜமானை பார்த்து அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான். எஜமானுடைய கரங்களை குறித்து நமக்கு தெரியும் நன்றாகவே அல்லவா? டவுட்டாக இருக்குதான், எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்க, தெரியும்ல? தெரியலன்னா நம்ம இங்கே உட்காந்துருக்கிற மாட்டோம் இல்லை. எஜமானுடைய கரங்களை பற்றி தெரியும். அவருடைய கை குறுகவில்லை என்று சொல்லி நாம் பாடினது போல, ஓங்கிய புயம், பலத்த கரத்தை உடையவர். ஆமென். நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நாம் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று தாவீது சொன்னது போல, இங்கேயும் வேலைக்காரரின் கண்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல, இரக்கம் செய்யும் வரைக்கும் என்னுடைய கண்கள் உமையே நோக்கி இருக்கும் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது பாடுகிறார். இந்த கண்களை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். கண் என்று சொல்லுகையில் நமக்கு தெரியும், இந்த சரீரத்துக்கு வெளிச்சம் கண் என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் கண்களை குறித்து வாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். இந்த கண்கள் என்று சொல்லி பார்க்கையில் முதலாவது நாம் பார்க்க வேணும் என்று சொன்னால் என்ன வேணும்? கண்ணு வேணும். பார்க்க வேணும் என்று சொன்னால் 2 காரியங்கள் இல்லையா? கண் எதற்காக? பார்க்கிறதுக்காக. 2 காரியங்கள் வேணும் நம்ம நல்லா பார்க்கணும்னா இல்லையா? என்ன 2 காரியம்? ஒன்று கண், இன்னொன்று வெளிச்சம் வேணும் இல்லையா? கண் இருந்து வெளிச்சம் இல்லை என்றால் பார்க்க முடியாது, வெளிச்சம் இருந்து கண் இல்லை என்றாலும் பார்க்க முடியாது. எனவே இந்த கண்களும் வெளிச்சமோ, இந்த 2 காரியங்களையும் குறித்து நாம் பார்ப்போமானால், இந்த கண்கள் என்ன, என்னத்தை பார்க்க, யாரை பார்க்க, எப்படி பார்க்க என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. சில நேரம் கண் இருந்துமே கண் வந்து சொருகி போயிடும், இல்லாட்டி தூக்க மயக்கத்தினால நிரம்பி இருந்தன்னா பார்க்கவும் முடியாது. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். எஜமானுடைய கையை குறித்து நமக்கு தெரியும். நான் சொன்னது போல் நாம் விசுவாசித்தபடியினாலே, தேவனுடைய பலத்த கரத்தை குறித்து நாம் அறிந்தபடியினாலே அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோம். அவருடைய கரம் நம்மை இரட்சிப்பதற்கு குறுகி போகவில்லை. ஏசாயா 59 அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போமானால், இதோ இரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஆமென். ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவில்லை. நமக்கு இரக்கம் செய்ய முடியாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை. ஆனால் நம்முடைய கண்கள், வேலைக்காரரின் கண்கள் எஜமானை நோக்கி இருக்கிறதா, இரக்கம் செய்யும் வரைக்கு நோக்கி இருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்க்கலாம். நம்முடைய கண்கள் எப்படி இருக்கின்றது என்று சொல்லி நாம் சற்று தியானிக்கலாம். முதலாவது நான் சொன்னது போல, கண்கள் இருந்தோம் ஆனால் நாம் அதை பார்ப்பதற்காக அங்கே சொருகி போன கண்களை உடையவர்களாக இராதபடிக்கு நம் பார்வையுள்ள கண்கள் வேணும். தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய கண்கள் வேணும். தேவனை குறித்து அறிகிற கண்கள் வேணும். எஜமானனை குறித்து அறிகிற கண்கள். 2 பேதுரு 1 அதிகாரம் 5 வசனம் வாசிக்கலாம். 5 வசனத்திலிருந்து 8 வசனம் வரை, இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடே தைரியத்தையும், தைரியத்தோடே ஞானத்தையும், ஞானத்தோடே இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடே பொறுமையையும்,
பொறுமையோட தேவபக்தியையும் தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. அடுத்த வசனம் 9 வசனமும், இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான் என்று சொல்லி, எஜமானுடைய கரங்களை பார்க்க முடியாதபடிக்கு கண் சொருகி போன குருடனாக இருக்கிறான். என்ன அந்த முன்பதாக உள்ள காரியங்களை ஒன்றொன்றாய் நாம் வாசித்தோமானால், விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர ஸ்நேகம், இந்த எல்லா காரியங்களும் ஒன்றொன்றா சேர்ந்து வருகையில் என்ன பண்ணுதான், கிறிஸ்து இயேசு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது என்று சொல்லி, இந்த காரியங்கள் தான் சபையில் தேவன் சபைக்கும் சரி ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அந்த சபை என்று சொல்லுகையில் திருச்சபையை குறித்து சொல்லுகிறேன். அங்கே தேவனுக்கு தேவனுடைய சரீரமாய் அங்கே கட்டப்பட்டு வருகிற சபைக்கும் தேவன் இதையே கற்றுக் கொடுத்து காலகாலங்களில் கற்றுக் கொடுத்து வந்திருக்கிறார். அப்படியே ஒன்றொன்றா சபையில் அப்படியே கூட்டப்பட்டு அங்கே தேவனை குறித்து இன்னும் அறிகிற அறிவினால் இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் என்று சொன்னது போல் அப்படியே தேவன் அதை சபையில் கொடுத்து பெருக பண்ணி சகோதர ஸ்நேகம், நம்ம சர்ச் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காரியங்கள்லாம் ஒன்றொன்றாய் திருச்சபையில் சேர்க்கப்பட்டதை, இந்த குணாதிசயங்கள் சேர்க்கப்பட்டதை நாம் அறிந்து கொள்ளலாம். சகோதர ஸ்நேகத்தில் கடைசி சகோதர ஸ்நேகம் அதாவது தொடங்குது ஆதி திருச்சபையில் இவை அனைத்தும் பூரணமாக இருந்தது. ஆனாலும் தேவனை விட்டு வலுவிலகி போனதற்கு அநேகர் போனபடினால திருச்சபை அங்கே தேவனை விட்டு சற்று விலகி போனபடியினால தேவனுக்கென்று உண்மையாக இராதபடியினால இந்த காரியங்களை எல்லாம் அப்படி விட்டு வழுவி போயிற்று. ஆனால் தேவன் ஒவ்வொன்றாய் திரும்பவும் மறுபடியுமாக அங்கே சபையை அங்கே தேவனுடைய கிறிஸ்துவின் சரீரமாகிய ஆலயத்தை கட்டுகையில் அங்கே ஒவ்வொன்றாய் அங்கே சேர்த்து அங்கே ஒரு பூரண புருஷனாகத்தக்க அங்கே பூரணம் அடையத்தக்க அங்கே தேவன் உதவி செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிவோம். இந்த காரியங்களும் இது திருச்சபைக்கும் பொருந்தும், நம்ம ஒவ்வொருவருடைய சொந்த வாழ்க்கைக்கும் பொருந்தும். எபேசியர் 4:11 வசனத்தை வாசிக்கலாமா? மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராய் ஆகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் 15:16 அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. இங்கே சரீர வளர்ச்சி என்று சொல்ல கிறிஸ்துவின் அங்கே சபையாகிய சரீரத்தை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. நான் முதலாக சொன்னது அதாவது இந்த ஒவ்வொரு காரியங்களையும் சேர்த்து அங்கே எப்படி சபையை வளர்த்தாரோ அந்த சபை இந்த சரீரம் இந்த சபையாகிய சரீர வளர்ச்சிக்கு ஏதுவாக அங்கே தேவன் ஒவ்வொன்றையும் கூட்டி வழங்குங்க என்று சொல்லி தேவனும் அதற்கு சபைக்கு உதவியாக இருந்து அங்கே கண் சொருகி போன சபையாயிராதபடிக்கு கண் சொருகி போன ஜனமாயிராதபடிக்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். இன்றைக்கும் கூட நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த காரியங்களெல்லாம் ஒருவேளை நம்முடைய கண்கள் பார்க்க முடியாதபடிக்கு இந்த காரியங்களில் பலவீனராக இருப்போமானால் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய கண்கள் பார்வையடையும்படிக்கு நம்முடைய கண்கள் எஜமானின் கரத்தை நோக்கும்படிக்கு இரக்கம் செய்யும் தேவனின் கரத்தை நோக்கி இருக்கும்படிக்கு தொடர்ந்து நோக்கி இருக்கும்படிக்கு தேவன் இந்த காரியங்களில் நம் வளருவதற்கு உதவி செய்வாராக. அதுபோல இந்த கண் சொருகி போன காரியத்தை நாம் பார்த்தோம். இது போல மற்ற அநேக காரியங்கள் நம் கண்களை குறித்து தியானிக்க வேண்டுமென்றால் அநேக காரியங்கள் உண்டு.
மேட்டிமையான கண்களை கோர்த்து பார்க்கலாம், பெருமை நிறைந்த கண்கள், இச்சையான கண்கள், தூக்கம் நிறைந்த கண்கள், கண்ணீர் நிறைந்த கண்கள், இப்படி அநேகம் உண்டு. நாம் ஒன்று ரெண்டு காரியங்களை மட்டும், நேரம் சுருக்கமாக இருப்பதனால் ஒன்று ரெண்டு காரியங்களை மட்டும் தியானித்து நாம் பார்க்கலாம். மேட்டிமையான கண்கள் தேவனுக்கு மிகவும் நான் இந்த காரியங்களை முதலாவது கூடாத காரியங்களை, அதாவது செய்ய நான், அதாவது நமக்கு நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாத, அதாவது நமக்கு சரியில்லாத காரியங்களை நான் முதலாவது சொல்கிறேன். பின்பதாக என்ன செய்ய வேண்டும், நம்முடைய கண்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அதையும் எப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது இருக்க வேண்டும் என்று சொல்லி ரெண்டு காரியங்களை பார்க்கலாம். முதலாவது கண் சொருகி போய் இருக்கக்கூடாது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அடுத்தது மேட்டிமையான கண்கள், தேவன் அருவருக்கிறார் என்று சொல்லி நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 6:17. அவை அவன 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவை அவன மேட்டிமையான கண். ஆமென். முதல் எடுத்தவொடனே தேவனுக்கு அருவருக்கிற காரியங்கள், அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், முதல் எடுத்தவொடனே மேட்டிமையான கண். தேவன் அருவருக்கிறார் என்று சொல்லி மேட்டிமையான கண் தேவனுக்கு பிரியமானது அல்ல. அப்போ எது பிரியமானது? தாழ்மையான கண்கள்ல, அதை மற்ற வேறுபடியாக சொல்ல வேண்டுமானால் தாழ்மையான கண்கள் தேவனுக்கு என்று, தேவனை குறித்ததான தாழ்மை. தாழ்மை என்று சொல்லுகையில் அநேக நேரங்களில் நாம் சரீரப்பிரகாரமான தாழ்மையை மாத்திரம் கன்சிடரேஷனில் வைத்துக்கொள்ளலாம். ஆனால் அப்படி இல்லை. தாழ்மை என்று சொல்லுகையில், அதாவது நாம் எதற்கு கீழ்பட்டு இருக்க வேண்டுமோ அதற்கு கீழ்பட்டு இருக்கிறோமானால் அதுதான் தாழ்மை அல்லவா? எதற்கு கீழ்பட்டு இருக்க வேணும்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டு இருக்க வேணும், தேவனுடைய நீதிக்கு கீழ்பட்டு இருக்க வேணும், அதுதான் தாழ்மை. அநேக நேரங்களில் சரீரத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற பாடுகளின் நிமித்தம் தாழ்மையின் பாதையில் போகிறோம். இல்லாட்டி சரீரத்தில் நம்ம கொடுக்குற அந்த பிரயாசத்தை, குனிந்து நிமிர்ந்து வேலை பார்க்கிறத, ஓடியாடி செய்கிறத மாத்திரம் நாம் தாழ்மை என்று சொல்லி, அதற்கும் ஒரு தாழ்மை வேண்டும் நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அங்கே தாழ்மை என்று சொல்லுகையில் தேவனுடைய நீதிக்கு கீழ்பட்டு இருக்க, அதாவது என்னுடைய நீதி அல்ல, நான் செய்கிற காரியங்கள் அல்ல, தேவனுடைய நீதியே என்னை விடுதலையாக்கும், தேவனுடைய நீதிக்கே நான் கீழ்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய நீதியும் தேவனுடைய நீதியும் தராசில வைத்து பார்க்கிறவர்களாய் அல்லாமல், இந்த காரியம் என்னுடைய நீதியினால் நடந்தது, இந்த காரியத்தை நான் இந்த எஃபர்ட் போட்டனால இந்த காரியத்தை தேவன் எனக்கு செய்தார் என்று சொல்லி, அப்படி அல்ல. தேவன் இரக்கம் பாராட்டினபடியினால் செய்தார், அதுதான் தாழ்மை. நான் பல நாட்கள் உட்கார்ந்து ஜெபித்தேன் என்று சொல்லி நம்முடைய ஜபத்தை மேலே வச்சுட்டு தேவனுடைய இரக்கத்தை கீழே வச்சோன்னா அது தாழ்மை அல்ல. தேவனுக்கு தேவனுடைய நீதியை முன்பதாக வைத்து, தேவனுடைய கிருபையை மேலாக வைத்து அதற்கு கீழ்பட்டு இருக்கிறதே தாழ்மை, அதுதான் தாழ்மை. அநேக நேரங்களில் அநேக ஒவ்வொருவருடைய இன்டர்பிரிட்டேஷன் நிமித்தம் இந்த தாழ்மையின் காரியங்கள் வந்து மாய்மாலமான தாழ்மையாய் மாறிவிட்டது என்று நமக்கு நாம் அறிந்திருக்கிறோம். சில வேளைகளில் சில காரியங்களை பார்க்கையில் இது வேதத்துக்கு ஒவ்வாத காரியமாக இருக்குது, எதுக்கு இப்படி அப்படின்ட்டு சொல்லி நாம் அநேக காரியங்களை குறித்து சிந்தித்திருக்கிறோம் அல்லவா? தேவன் எதிர்பார்க்கிற தாழ்மையோ அவருடைய கிருபைக்கு, அவருடைய நீதிக்கு. நம்முடைய நீதி அல்ல, என்னுடைய நீதி ஒன்றுமில்லை என்று சொல்லி தேவனுடைய நீதியை மேலாக்கி அவருடைய நீதியை சார்ந்திருப்பதே தாழ்மை என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேணும். தாழ்மையை குறித்து நம் அநேக காரியங்கள் நமக்கு தெரியும். தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறவர், மேட்டிமையானவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர் என்று சொல்லி நமக்கு தெரியும். வாசிக்கலாம் சங்கீதம் 131:1. கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. அழகா சொல்லியிருக்கிறாள், எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை என்று சொல்லி அங்கே தாவீது தன்னை தாழ்த்தி அங்கே சொல்ல, கண்கள் மேட்டிமையானவைகள் அல்ல என்று சொல்லி, பெரிய காரியங்கள் எனக்கு மிஞ்சின. அநேக நேரத்தில் தேவனுடைய நீதிக்கு மிஞ்சி ஒருவேளை செயல்பட துணிவோமானால் அது வீணாய் போய்விடும் என்று நான் அறிந்து, தேவனுடைய நீதிக்கு மிஞ்சி செயல்படாமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டவர்களாகவே செயல்பட தேவன் உதவி செய்வாராக. யாக்கோபு 4:6 வாசிக்கலாம். இதே காரியத்தை குறித்து அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால்
தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆமென். வாசித்தபடி, பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆமென். எனவே மேட்டிமையான கண்களை தேவன் அருவருக்கிறவராயிருக்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ தம்முடைய கிருபையை அளிக்கிறவராயிருக்கிறார். தாழ்மையுடைய கண்கள், மேட்டிமையான கண்கள் இல்லாதபடிக்கு தாழ்மையான கண்களை தேவன் நமக்கு தந்திருவாராக. அடுத்தது பார்ப்போமானால், இச்சை நிறைந்த கண்கள். நாம் நமக்கு தெரியும், இந்த காரியங்களை குறித்து நாம் எப்பொழுதும் கவனமாகவே இருக்கிறவர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் உதவி செய்வாராக. கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அவைகள் தேவனுக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதற்கு எதிர்த்து நிற்கும்படி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அது உதவி செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அடுத்தது மற்றொரு காரியத்தையும் குறித்து பார்ப்போமானால், தூக்கம் நிறைந்த கண்கள். தூங்கிவிட்டால் அங்கே எஜமானின் கரத்தை பார்க்க முடியாது. விழித்திருந்து தேவனுடைய கரங்களை, அன்பு கரங்களை பார்க்க வேண்டுமானால், நித்திரை மயக்கமான கண்களோடு அல்ல. அங்கே இயேசு கெத்செமனே தோட்டத்தில் அங்கே சீஷர்களை பார்த்து ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு அவர் அப்பால் போய் அங்கே ஜெபிக்கிற வேளையில் அங்கே தூங்கிட்டாங்க. சீஷர்கள் தூங்கிட்டாங்க. ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா? ஒரு மணி நேரமாவது இந்த எஜமானின் கரங்களை, இரக்கம் செய்யும் கரங்களை நோக்கி பார்க்கக்கூடாதாங்கிற மாதிரி தான் அந்த கேள்வி இருக்குது அல்லவா? தேவனுடைய எஜமானின் கரங்களை அப்படியே நோக்கி கொண்டே இருக்க வேண்டுமானால், இப்படி தூங்கி விழுகிற அனுபவமாக இல்லாமல், ஐதீகு 3 மெத்தையிலிருந்து தூங்கி பொத்தனை விழுந்தான் என்ற அங்கே பவுல் பிரசங்கித்து கொண்டு இருக்கிறார். மூச்சை கொடுத்து அங்கே தூங்கிட்டான் ஐதீகு. பவுலே கீழே வந்து திரும்ப தூக்கி அவனை, செத்து போனவனை ஒரு மணி இல்லை இல்லை சாகலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எழுப்பி, இன்றைக்கி மாதிரி கம்யூனியன் அவங்களுக்கும் இருந்திருக்கேன். இன்றைக்கி பார்த்தா கம்யூனியன் நைட்டு தான் கடைசி, எல்லோரும் சேர்ந்து கம்யூனியன் எடுக்கிறாங்க. தூக்கம் நிறைந்த கண்கள் அல்ல, தேவனை பார்க்கிற கண்களாக. அடுத்தது பார்ப்போமானால், கண்ணீர் நிறைந்த கண்கள். இப்பொழுது எப்படிப்பட்ட கண்களாக இருக்க வேணும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். முதலாவது, அதாவது சொருகி போன கண்களாக இருக்கக்கூடாது, மேட்டிமையான கண்களாக இருக்கக்கூடாது, இச்சை நிறைந்த கண்களாக இருக்கக்கூடாது, தூக்கம் நிறைந்த கண்களாக இருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட கண்களாக இருக்க வேணும் என்று சொல்லி வாசிக்கலாமா? சங்கீதம் 6:6 வாசிக்கலாமா? என் பெருமூச்சினால் இழைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன். அங்கே சங்கீதக்காரன் ஏதாவது இது சொல்கிறான், என் கண்கள் கண்ணீரால் நிறைந்து, அதாவது திரும்பும் கர்த்தாவே, 4 திரும்பும் கர்த்தாவே, நான் ஆத்துமாவை விடுவியும், உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை இரட்சியும், மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார் என்று சொல்லி, என் பெருமூச்சினால் இழைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரினால், கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன். தேவனை நினைத்து கொண்டு இரக்கம் செய்யும் அவரை பார்த்து கொண்டு இரவு பகலாக அங்கே கண்ணீரோடு நோக்கி பார்க்கிற கண்கள். அதே போல் எரேமியா 9:1 வாசிப்போமானால், வாசிக்கலாம். எரேமியா 9:1. ஆ, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாய் இருக்கும். ஜனத்திற்காக அங்கே எரேமியா அங்கே சொல்லுகிறத பார்க்குறோம். அங்கே தீர்க்க தரிசனமா, கண்ணீர் நிறைந்த கண்கள். அடுத்ததாக பார்ப்போமானால், கலிக்கமிடப்பட்ட கண்கள். கலிக்கமிடப்பட்ட கண்கள் என்று சொல்லுகையில், கண்களுக்கு கலிக்கமிடுகிறது நினச்சோம். கலிக்கம் என்றால் ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி, ஐ சால்வ் அப்படின்னு சொல்லுவோம். வெளிப்படுத்துதல் 3:18 நாம் வாசிப்போமானால், கலிக்கமிடப்பட்ட கண்கள். கலிக்கம் என்று சொல்லுகையில் ஆயின்மெண்ட்னா ஒரு அந்த ஆயில் மாதிரி, ஒரு கிரீஸி, ஒரு மருந்து. கண்கள் தெளிவாய் தெரிவதற்காக வாசிக்கலாம். நீ பார்வை அடையும் படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நீ பார்வை அடையும் படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போட வேணும் என்று சொல்லி. அப்போ அதுக்கு முன்பதாக இது எங்கே, யாரை பார்த்து சொல்லுகிறார்? அங்கே சபையை பார்த்து அங்கே சொல்லுகிறார்.
லவோதிக்கேயா சபையை பார்த்து நீ பார்வையடையும்படிக்கு இந்த லவோதிக்கேயா சபை என்று சொல்லுகையில் இக்காலத்து சபையை குறிக்கிறதா இருக்கிறது. ஆதி திருச்சபை தேவனை பார்க்கிறதா இருந்தது, கலிக்கமிடப்பட்டதாய் தான் இருந்தது. பரிசுத்தாவின் உதவியோடே கூட அங்கே தேவன் அங்கே அப்போஸ்தலர்கள் மத்தியில் தம்முடைய சீஷர்கள் மத்தியில் அங்கே அபிஷேகத்தை ஊற்றுகையில் அங்கே அப்போஸ்தலர் 2 நாம் வாசிக்கிறோம் இப்படி அங்கே பரிசுத்தாவியானவர் அங்கே பொழுந்தருளப்படுகிறார். அங்கே உடனே எல்லாருக்கும் அங்கே வரங்கள் கிரியை செய்யுது. அங்கே அவர்களுக்கான வெளிப்பாடுகள் வந்த உடனே மற்றவங்க பார்த்துட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் மற்றவர்கள் பார்த்துவிட்டு என்ன என்று சொல்லி திகைத்து போய் அவர்கள் பார்க்குறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க, மதுபான வெறியினால் இருக்கிறாங்கன்றாங்க. ஆனால் சிலர் இப்படி வேறு மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பேதுரு எழுந்து அவர்கள் மத்தியில் காரியங்களை விளக்கி சொல்லுகிறான். இப்படி இயேசு வந்தார், மரித்தார், நமக்காக தாவீது சொன்னது, இந்தெந்த காரியங்கள் என்று ஒவ்வொரு காரியங்களையும் விளக்கி சொல்லிவிட்டு சகோதரரை நான் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே கேட்குறாரு. நீங்கள் பார்வையடைய வேண்டுமானால் என்று சொல்லி தான் அங்கே இவர்கள் பார்வை அடைவதற்காக சுற்றி நிற்கிறவர்களும் இயேசுவை அறிந்து கொள்ளுவதற்காக அங்கே மற்ற காரியங்களை அங்கே அப்படியே பேதுரு சொல்லி வந்து நம்ம அப்போஸ்தலர் 2:37-38 வாசித்தோமானால் காரியங்கள் சொல்லி நீங்கள் மனம் திரும்பி அங்கே தேவனை நோக்கி பாருங்கள், மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீங்க என்று சொல்லி அங்கே பரிசுத்தாவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள் நடத்துவார் என்பதனால் அங்கே காண்பித்து கொடுக்கிறத பார்க்கிறோம். பார்வை அடைகிறார்கள், சுற்றி நிற்கிறவர்கள் பார்வை அடைகிறார்கள். இன்றைக்கும் நாமும் கூட சிந்தித்து பார்க்கலாமா? கலிக்கமிடப்பட்ட கண்களா? பார்வை அடையும்படிக்கு கண்களுக்கு கலிக்கம் போடவும் அந்த கலிக்கம் என்று சொல்லி நான் சொன்ன ஆயின்மெண்ட் மாதிரி, ஆயில் மாதிரி, அதாவது பரிசுத்த ஆவிக்கு ஒப்பாக அதாவது வார்த்தை தெளிவாய் பார்க்க வேண்டும் என்ற பார்வை அடையும்படிக்கு என்று சொல்லுகையில் தேவனுடைய வார்த்தையை தெளிவாய் பார்க்க வேண்டும். வார்த்தையை தெளிவாய் பார்க்க வேண்டுமானால் என்ன, வார்த்தைக்கான அந்த வெளிப்பாடோடு கூட அதை பார்ப்பதற்கு, வெறுமனே லிட்ரலாய் மாத்திரம் அதை அப்படியே வாசித்து விட்டு ஒன்றும் புரியாமல் வாசிப்பதற்காக அல்ல, வெளிப்பாடோடு கூட தேவன் நமக்கு அந்த வார்த்தையில் என்ன சொல்ல விரும்பியிருக்கிறாரோ, என்ன சத்தியத்தை கற்றுக் கொடுக்க விரும்பியிருக்கிறாரோ, மறைக்கப்பட்ட ரகசியங்களை பார்க்கும்படிக்கு அங்கே கலிக்கமிடப்பட வேணும். அதாவது பரிசுத்தாவியின் ஒத்தாசையோடு கூட அங்கே கண்கள் பரிசுத்தாவியின் த்ரூ த லென்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், நம்முடைய கண்களால் அல்ல, பரிசுத்தாவியானவருடைய உதவியோட வார்த்தையை வாசிக்கவும் அந்த வார்த்தையின் ஆழங்களை புரிந்து கொள்ளவும் அங்கே கலிக்கமிட வேணும் என்று சொல்லி அங்கே சொல்கிறார். ஆதி திருச்சபையில் இருந்த எல்லா பூரணமும் ஒன்றொன்றா காலங்களில் விட்டு போனதை நாம் அறிவோம். சபையின் சரித்திரத்தை நாம் வாசித்தோமானால் அநேக காரியங்கள் நமக்கு புரியும். ஒவ்வொன்றாய் அங்கே தேவனுடைய கிருபை நின்று விசுவாசத்து நின்று வழுவி போய் அநேக சத்தியங்களை தாறுமாறாய் அங்கே பிசாசு அங்கே சபைக்குள்ள மாற்றி விடுவதற்கு எத்தனைத்ததற்கு அங்கே சபையும் இடம் கொடுத்தபடியினால அங்கே தேவனை விட்டு விலகி போய் தேவனுடைய நாமத்தை மறுதளித்து இந்த 2:3 நாம் வாசித்தோமானால் தேவனுடைய நாமத்தை மறுதளித்து அங்கே மற்ற காரியங்களெல்லாம் அதாவது அனலமின்றி குளிருமின்றி அப்படி ஒவ்வொரு காரியங்களும் இருக்குது. இப்படியெல்லாம் பண்ணிட்டு அங்கே லவோதிக்கேயா சபைக்கு வரையில் தான் அங்கே பார்க்குறோம். அங்கே வெளியே நின்று அங்கே கதவை தட்டுகிறேன் என்று சொல்லி இயேசுவையே சபை வெளியே தள்ளிவிட்டது. ஏன் தெரியுமா? பார்வை இல்லாமல் இருந்தனால, இயேசுவை பார்க்க முடியாததுனால, இயேசுவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ள முடியாததுனால அங்கே சபையை விட்டு இயேசுவை வெளியே போக வேண்டிய நிலைமையில வாசலில் நின்று தட்டுகிறேன் என்று சொல்கிறார். இன்றைக்கும் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கலிக்கமிடப்பட்ட கண்கள், தேவனை நேசிக்கிற நாம் அவர் வாசப்படியிலிருந்து தட்டவிடாதபடி கண்களுக்கு கலிக்கமிட்டு அவர் கொடுக்கிற அந்த பரிசுத்தாவின் ஒத்தாசையோடு கூட வார்த்தையை அறிந்தவர்களாக, இயேசுவை அறிந்தவர்களாக, வாரும் இயேசுவே என்று சொல்லி வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக, இருதயத்தில் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக அன்றைக்கு பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுகையில் உடனே எல்லாரும் ஏற்றுக்கொண்டு தங்களை தாங்களே அர்ப்பணித்து மனம் திரும்பி எங்களுக்கும் வேண்டும் இந்த பரிசுத்தாவியானவர் என்று சொல்லி அர்ப்பணித்தார்கள். அவர்களுடைய கண்கள் தெளிந்தது. இன்றைக்கும் தேவன் நமக்கும் நாம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக.
கலிக்கமிடப்பட்ட கண்கள். ஹாலேலூயா. அப்போஸ்தலர் 9 கலிக்கமிடப்பட்ட கண்கள், அதாவது கண்கள் பார்வையில் நான் ரூத்தின் அனுபவத்தை நாம் பார்த்தோம்னா, போய் அங்கே போய் கதிர்களை கொய்தல் அக்காது, அங்கே கீழே சிந்தியிருக்கிற அந்த கிளீனிங் கீழே சிந்தியிருக்கிற அங்கெல்லாம் போய் பொறுக்கிறதுக்கு அங்கே ரூத்து போகிறா. அங்கே தெளிவான கண்களோடு அங்கே போய் வார்த்தையை பொறுக்கிற அனுபவம். கண்கள் தெரியவில்லை என்றால் அங்கே போய் ஒன்றையும் பொறுக்க முடியாது. ஒத்தாசையோட கூட, பரிசுத்தாவின் ஒத்தாசையோட கூட அங்கே போய் அங்கே கதிர்களை பொறுக்கிறா, போவாசை பார்த்து கொள்ளுகிறான். இன்றைக்கு தேவன் நம்முடைய கண்களையும் கலிக்கமிடுவதற்கு நம் ஒப்பு கொடுப்போமாக. அப்போஸ்தலர் 9:17 வாசிக்கலாமா? இங்கே பவுலை குறித்து நாம் வாசிக்கிறோம். பவுலை வந்து அங்கே, சாரி, சவுலை அங்கே இயேசு சந்திக்கையில், தேவன் சந்திக்கையில் அவனுடைய கண்கள் அங்கே குருடாகி போகிறத பார்க்கிறோம். கண்கள் பார்வை பார்க்க முடியாதபடிக்கு போகிறது. அங்கே அனனியாவை தேவன் அங்கே அனுப்புகிறார், போய் அவனுக்காக ஜெபி என்று சொல்லி. 9:17 அங்கே அனனியா போய் ஜெபிக்கையில் அங்கே சொல்கிறாரு, நீ வந்த வழியில் உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கு பரிசுத்தாவியினால் நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். அந்த அனுபவம் நமக்கு தேவை. பார்வையடைந்து பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டோம். ஆனால் அங்கே அநேக ரகசியங்களை பவுலுக்கு தேவன் வெளிப்படுத்தினது போல தேவன் நமக்கும் அநேக காரியங்களை தம்மோடு கூட உறவாடுகிற அனுபவம், அவருடைய வார்த்தைக்கு சொந்தக்காரர்களாய் சகலவற்றையும் அனுபவிக்கிற அந்த அனுபவத்தை தேவன் நமக்கு தருவாராக. அங்கே சபையின் காலங்களில் பார்த்தோமானால் அநேக நாட்கள் இருண்ட காலங்கள், தேவனுடைய வார்த்தை அப்படியே யாருக்கும் கொடுக்கப்படாமல், அதாவது பிரபலியம் ஆக முடாதபடி அங்கே பிசாசு தடுத்து அப்படியே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அங்கே இழக்க பண்ணினான். அங்கே திருச்சபை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை, ஆதி திருச்சபையில் இருந்து அந்த அபிஷேகத்தை இழக்க பண்ணினது. பிற்பாக இந்த 19 பூரண சுவிசேஷம் உள்ள வருகையில் பரிசுத்தாவியை மறுபடியும் ஏற்றுக்கொண்டபடியினாலே தான் அங்கே திருச்சபை உடைய வளர்ச்சி கடந்த, அதுக்கு முன்பதாக இருந்த 18 காட்டிலும் அந்த 19 வளர்ந்த அந்த வளர்ச்சி மிகவும் பெரியது. அங்கே பரிசுத்தாவியின் ஒத்தாசையோடு கூட கலிக்கமிடப்பட்ட கண்களோடு கூட அங்கே பார்க்கவும் அங்கே சபை அங்கே வளர்ந்தேறியது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை வளர்ந்தேறுகிறது பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதம் 19:18 வாசிக்கலாம். சங்கீதம் 19:8. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. ஆமென். ஸோ கர்த்தருடைய கற்பனைகள் வந்து கண்களை தெளிவிக்கிறதா இருக்கிறது. அவருடைய வார்த்தையை கைக்கொள்ள சத்திய ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட வெளிப்பாடுகளை பெற அங்கே நம்முடைய கண்கள் அங்கே தெளிவடைந்து, அங்கே யோனத்தான் போய் அங்கே தேன் கூட்டை குத்தி எடுத்து சாப்பிட்டுட்டு என்னுடைய கண்ணு தெளிந்திருதுன்னு சொன்னது போல வார்த்தையை எடுத்து அனுபவித்து கண்களில் தேவனுடைய கற்பனைகளை அறிந்து கண்களை தெளி உண்டாகி நாம் தேவனை பார்ப்போமானால் இரக்கம் செய்யும் எஜமானின் கரங்களை தொடர்ந்து நோக்கி பார்க்க முடியும். இரக்கம் செய்யும் வரைக்கும் அவருடைய கரங்களையே நோக்கி பார்க்கும் வேலைக்காரரின் கண்களைப் போல கண்களில் தெளிவோடு கூட பரிசுத்தாவியின் ஒத்தாசையோடு கூட நித்திரை மயக்கமாக இல்லாதபடிக்கு, ஈச்சையோடு இல்லாதபடிக்கு, மேட்டிமையோடு இல்லாதபடிக்கு, சொருகி போன கண்களாய் இராதபடிக்கு, கலிக்கமிடப்பட்ட கண்களாய், வார்த்தையை பார்த்த கண்களாய் அப்படி தேவனை நோக்கி பார்ப்போமானால் வேலைக்காரரின் கண்கள் எஜமானின் கரங்களை நோக்கி இருக்குமா போல. ஏன் தெரியுமா? எஜமானின் கரம் எப்பொழுதும் இரக்கம் செய்யும் கரம், குறுகி போகாத கரம், கைவிடாத கரம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவன் நாம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. கலிக்கமிடப்பட்ட கண்களோடு கூட அவருடைய வார்த்தையை பார்க்கும்படிக்கு, அவருடைய இரக்கத்தை பெறும்படிக்கு தேவன் நாம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. மறுபடி கூட சங்கீதம் 123 அந்த வசனத்தை மறுபடியும் வாசித்து விட்டு நாம் இந்த பாடலை பாடுகிற வேளையில் நாம் நம்முடைய கண்களை குறித்து சற்று சிந்தித்தும் பார்க்கலாமா?
பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாமா? வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது, அவரையே நோக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வேளையில் ஆண்டவரே எங்களுடைய கண்களை தெளிவாக்குவீரா? ஆண்டவரே பரிசுத்தாவின் ஒத்தாசையோடு கூட உம்முடைய வார்த்தையை பார்த்து நாங்கள் தெளிந்த கண்களோடு கூட இரக்கம் செய்யும் உம்முடைய கரங்களை பார்த்து கொண்டே இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி தேவனை நோக்கி பார்க்கலாமா?